தேவ பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 147 அதிகாரம் வசனம் 10 நாம் பார்க்கும் பொழுது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் யார் மேல் பிரியமாயிருக்கிறார், தேவன் யாரை பயன்படுத்துகிறார், தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? இன்றைக்கு உலகம் யாரை பயன்படுத்துகிறது, இன்றைக்கு உலகம் யார் மேல் பிரியமாயிருக்கிறது, இன்றைக்கு உலகம் யாருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது? இவ்வளவுதான் விஷயம். இரண்டு நபர்கள் வித்தியாசங்கள் வேறு. கர்த்தர் பயன்படுத்துகிறவர்கள் வேறு விதம், உலகம் பயன்படுத்துகிறது வேறு விதம். தேவன் யாரை பயன்படுத்துகிறார், தேவன் யார் மேல் பிரியமாயிருக்கிறார்? அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களின் மேல், தங்களை தாழ்த்துகிறவர்களின் மேல் பிரியமாயிருக்கிறார். தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுக்காக காத்திருப்பவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவரையே பற்றி கொண்டு தங்கள் மனதை சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவளாய் இருப்பவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய சித்தம் அதுவே. ஆனால் உலகமோ பெலத்தவான்களை, நல்ல பெலத்தவர்களை, உலகம் நல்ல வீரனை பயன்படுத்துகிறது, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அவர்களை எல்லாவற்றிலும் உதவி செய்கிறது, எல்லா செழிப்பையும் கொடுக்கிறது. கர்த்தருடைய சித்தம் வேற, உலகத்தானுடைய சித்தம் வேற. இன்றைக்கு உலகம் உங்கள் மேல் பிரியமாயிருக்காது. காரணம் ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது உலகம் உங்களை எதிர்க்கும். உங்கள் கூட இருப்பவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள். ஏன்? உங்கள் குடும்பத்தினர்களே உங்களுக்கு சத்துருவாக மாறுவார்கள். பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், கட்டின கணவனாக அல்லது மனைவியாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு குடும்பம் சத்துருவாய் மாறும். உங்கள் வீட்டார்களே உங்களுக்கு சத்துருவாய் மாறிவிடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வசனத்திற்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்காக காத்திருக்கிறவன் மேல் உலகம் பிரியப்படாது. எந்த ஒரு காரியம் உலகம் தராது, எதிர்க்கும், சத்துருவாய் காணப்படும். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்து நீங்கள் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்து அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பண்ணுகிறார்? முதலில் நீ கடந்து செல்கிற எல்லா இடத்திலும் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். எதிர்க்கும் சத்துருக்களின் கூட்டங்களே காணப்படாமல் போகும், சமாதானம் உள்ளதாய் மாறிவிடும். பிறகு என்ன? உச்சிதமான கோதுமை, விலை உயர்ந்த செழிப்புள்ள நல்ல பலம் தந்த கோதுமை ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாவற்றிலும் பெஸ்டாக, பர்ஃபெக்டாக காணப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட பெஸ்டாக காணப்படும். ஏதோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க மாட்டார் கர்த்தர். ஏதோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அலங்கோலமானதையும் அவலட்சணமானதையும் எல்லாவற்றையும் கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுக்க போறதில்லை. எல்லாவற்றையும் குவாலிட்டியை கர்த்தர் உங்களுக்கு பார்ப்பார். எல்லா குவாலிட்டியா உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் யார் மேல் எல்லாம் பிரியமா இல்லை, வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்படார். எவ்வளவு பெரிய வீரனாக நீங்கள் இருக்கலாம், பலன் பொருந்தியவர்களாக இருக்கலாம், செல்வ செழிப்பாக காணப்படலாம், உங்களுடைய சொத்துக்களிலோ நீங்கள் வைத்திருக்கும் ஆஸ்திகளை கொண்டோ உங்கள் ஆட்பலங்களை கொண்டோ கர்த்தர் உங்களை பயன்படுத்தப் போவதில்லை, அதில் தேவன் பிரியப்படவில்லை. அவருக்கு காத்திருக்கிறவர்களே தான் கர்த்தர் பயன்படுத்துகிறவராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை தான் கொண்டு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார், உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவருடைய கிருபையை நீங்கள் காண்பீர்கள், மேன்மேலும் உயர்த்தப்படுவீர்கள். God bless you.